சரியான விஷயங்களை செய்யறதுக்கு நமக்கு தேவையானதை விட்டு கொடுக்க வேண்டி வரும். தினமும் நான் எத்தனை பேரை காப்பாத்துறேனோ அத்தனை எதிரிங்க உருவாவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இதில் இறங்குறேன். நான் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இதான் எனக்கு சான்ஸ். யார் வேணாலும் மாஸ்க் போட்டுக்கலாம், ஆனா எதுக்காக போடுறோம் அதான் ரொம்ப முக்கியம். நீங்க இருந்து போணுமா? வாவ், வென் என்ன சொல்ற? பெஸ்ட் ஸ்பைடர் பீப்பிளோட ஒரு எலிட் க்ரூ இருக்கா? ஓயோ, யார் இந்த புது பையன்? இது என்னால நம்பவே முடியல. இதுதான் லாபி மிகேல் ஓஹாரா. இது மொத்தமும் அவரோட ஐடியா தான். இந்த ஸ்பைடர் டீம்ல சேரணும்னா என்ன பண்ணனும்? நீ இதுல எப்பவுமே சேர முடியாது. 1999-99ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சேர்ந்து ஒரு குட்டி மேதாவி செஞ்ச விஷயத்தை நீ மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. கம் ஆன், சின்ன பையன் கிட்ட ஏன் கோவப்படுற? அவனுக்கு கத்து கொடுத்தது ஒரு ஜித்த. பீட்டர் மைல்ஸ், உனக்கு ஒரு குழந்தை இருக்கா? ஆமா இருக்கு. என்னால சத்தியமா சத்தியமா நிறுத்திக்க முடியல. இனி நான் பாத்துக்கிறேன். மைல்ஸ், ஸ்பைடர் மேனா இருக்கிறதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஒருத்தரை காப்பாத்துறதா இல்ல இந்த உலகத்தையே காப்பாத்துறதான்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கும். என்ன வீட்டுக்கு அனுப்புங்க. என்னால அது முடியாது. என்னால ரெண்டுமே பண்ண முடியும். ஸ்பைடர்மேன் எப்பவுமே இல்ல. அப்ப அங்கிள் பென்க்கு என்னாச்சு? அங்கிள் பென்க்காக மட்டும் இல்லனா நம்மள நிறைய பேர் இங்க இருக்க மாட்டாங்க. நீ இப்படி ஓடிட்டே இருக்க முடியாது கண்ணா. என்னால இன்னொரு ஃப்ரெண்டை இழக்க முடியாது. மிகேல், நம்ம பேசின விஷயம் இது இல்லையே. உனக்கு தெரியுமா நீ என்ன பண்றேன்னு? உனக்கு தெரியாது. எல்லாரும் எப்பவும் ஏன் கிட்ட வந்து என்னோட கதை எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. முடியாது, என் கதையை நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆல் ஸ்டேஷன், ஸ்பைடர்மேனை நிறுத்துங்க. உங்கள் அபிமான மொழிகளில் திரை அரங்குகளில்.